ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா ரஜேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரண்டிங் டிப்ஸ். ஃபஸ்ட் டைம் மாமா இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய பேரண்டிங் டிப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் மாமா இருக்கிற நிறைய பேரோட கவலைங்க என்னவாக இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்குறது கிடையாது. குழந்தைங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது? இது தாங்க. இப்போ வாங்க அதுக்கான சில டிப்ஸை பற்றி பார்க்கலாம். டிப் நம்பர் 1, என்கரேஜ்மெண்ட். குழந்தைங்கள எந்தெந்த வகையில் உங்களால் என்கரேஜ் பண்ண முடியுமோ அந்தந்த வகையில் அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கோங்க. லைக், நீ பண்ணியிருக்கிறத செம்ம, சூப்பர், சான்ஸே இல்லை, எப்படி உன்னால் மட்டும் இப்படிலாம் செய்ய முடியுது, இதை மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை சொன்னீங்க அப்படின்னாலே போதும், அவங்களோட மோட்டிவேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. கதை சொல்கிறது, ட்ராயிங் வரைகிறது, எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்கக்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். டிப் நம்பர் 2, குழந்தைங்கள எங்கேஜ்டாக வச்சுக்கிறது. எங்கேஜ்டாக வச்சுக்கிறது அப்படின்னா, அவங்க கூட சேர்ந்து நீங்கள் விளையாடணும் அப்படிங்கிறது இல்லைங்க, உங்கள் கூட சேர்ந்து, அதாவது நீங்கள் என்னென்ன வேலைங்க செய்கிறீங்களோ அது கூட உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கூட வச்சுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் துணி காய போட்டீங்க அப்படின்னா துணி எடுத்து கொடுக்குற வேலையை குழந்தைங்கள செய்ய சொல்லுங்கள். ஸோ தட் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே அவங்கள எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சனில் நீங்கள் ஏதாவது சமைக்கிறீங்க அப்படின்னா தக்காளி அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், வெங்காயம் அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ஸோ இப்படி நீங்கள் குழந்தைங்கள எங்கேஜாகவே வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3, அதாவது எஜுகேட் பண்ணுங்கள். எஜுகேஷன் அப்படிங்கிறது படிப்பு சொல்லித்தரது கிடையவே கிடையாதுங்க. அதை ஸ்கூலில் பார்த்துப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம தேவை கிடையாது, அதை நம்மளோட வேலையும் கிடையாது. அதை தவிர்த்துட்டு நிறையா விஷயம் நம்ம எஜுகேட் பண்ணணும். ஆஸ் அ மாமா நம்ம எஜுகேட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயம் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, க்ளீன் ஹேபிட்ஸை நம்ம எஜுகேட் பண்ணணும், செல்ஃப் க்ளீனிங் பிஹேவியர்ஸை நம்ம எஜுகேட் பண்ணணும். நீ க்ரியேட் பண்ண மெஸ்ஸை நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப அழகாக வளருவாங்க, ரொம்ப அழகாக வந்துட்டு அவங்க ஏரியாவும் அவங்க நீட்டாக வச்சுப்பாங்க. டிப் நம்பர் 4, குழந்தைங்கள என்டர்டெயின் பண்ணணும். அதாவது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா, குழந்தைங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, குழந்தைங்க கூட சேர்ந்து ராக் பேப்பர் சிசர் விளையாடுறது, குழந்தைங்களோட அவங்களுக்கு சின்ன சின்ன கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் கற்றுக் கொடுக்குறது, ட்ராயிங் கற்றுக் கொடுக்குறது, இதை மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை அவங்க கூட சேர்ந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்க அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க, உங்கள் கண்ட்ரோல்லே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் டிப், எலிமினேட் நோ. நீங்கள் நோ சொல்கிறத தவிருங்க. அதாவது மொத்தமாக நோவே சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே வரலைங்க. நோ எப்போ சொல்லணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் அடிக்கடி நோ சொன்னீங்க அப்படின்னா குழந்தைங்க நோங்கிற வார்த்தையை இரிட்டேட் ஆகிடுவாங்க. அந்த வார்த்தையை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இம்பேக்டே கொடுக்காத ஒரு வார்த்தையாக இருக்கும். குழந்தைங்க சொல்கிற விஷயத்துக்கெலாம் எஸ் சொல்லி தான் பாருங்களேன், குழந்தைங்க ரொம்ப அழகாக வந்துட்டு உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அவங்க ஆசைப்படுற விஷயத்த வாங்கி கொடுங்க, அவங்க கேட்குற விஷயத்த வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நோ சொல்கிறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இம்பேக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். குழந்தைங்கக்கிட்ட அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் குழந்தைங்க நோங்கிற வார்த்தையை வெறுத்துட்டு தாங்க இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த இம்பேக்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க நீங்கள் நோ சொன்னதுக்கப்புறம் திருப்பி மறுபேச்சு பேசவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் டிப்பு, இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்புங்க, எக்ஸிக்யூட் நோ ஹைடிங் ஃபார்முலா. அதாவது எந்த தப்பு செஞ்சாலும் குழந்தையாக வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டா நான் திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சொல்லி பாருங்கள். குழந்தைங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் கிட்ட இருந்து ஹைட் பண்ண மாட்டாங்க, மறைக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அவங்க உங்கள் கிட்ட தான் வந்து முதல்ல சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற குழந்தைகிட்ட கோவப்படாதீங்க. உங்களால் பேர் பண்ணக்கூடிய விஷயம் வரைக்கும் நீங்கள் அதை பேர் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் சொல்லும்போது குழந்தைங்க எந்த ஒரு தப்பையும் மறைக்க மாட்டாங்க. தப்புகளை மறைக்கிறது தான் எல்லாத்தோட அடிப்படை காரணமே. ஸோ பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, எதையுமே மறைக்கக்கூடாது. ஸோ அம்மா கிட்ட சொல்லிட்டா என்ன நடக்கும், அதோட கான்சிக்வன்சஸை குழந்தைக்கு சொல்லி புரிய வைங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க.
இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு உங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை ஒரு சூப்பர் மாமாவை கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்கள் குழந்தைய நீங்கள் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட கண்களுக்கு நீங்கள் ஒரு சூப்பர் மாமாவே இருப்பீங்க. இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்க. இந்த டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறையா வீடியோஸ் அதாவது பேரண்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதை மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.